பணி நியமனத்தில் வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்தின் போது வெயிட்டேஜ் முறை பின்பற்றப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இதனால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி பட்டதாரி ஆசிரியர்கள் சென்னை வள்ளுவர்கோட்டம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். தகுதி தேர்வில் 90 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்களுக்கு பணி நியமனத்தில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பட்டதாரி ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்தனர். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிச்சோம், 90 எடுத்தா பாஸ்னு சொன்னாங்க, 89 எடுத்துட்டு அந்த ஒரு மார்க்ல போனப்ப ரொம்ப மனவேதனை. 90 மதிப்பெண் எடுத்தீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு முன்னுரிமை இருக்குன்னு சொல்லி அதுதான் எலிஜிபிள்னு சொன்னாங்க. ஸோ நாங்க அதை பேஸ் பண்ணி தான் நாங்க படிச்சு இந்த அளவுக்கு மார்க் எடுத்தோம். ஸோ எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிலோ 80 பிலோ 90 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குமாறு தாழ்மையோடு இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். நான் வந்து டெட்ல வந்து 106 மார்க் எடுத்திருக்கேன் சார். ஆனா நான் தகுதி பெறல, ஏன்னா நாங்க வந்து பிளஸ் டூல வந்து மார்க் கம்மி. அந்த ஒரே காரணத்துல பிளஸ் டூ அப்புறம் டிகிரியில வந்து மார்க் கம்மியா இருக்கறனால அந்த வெயிட்டேஜ் போட்டதுனால நான் பாதிக்கிறேன். இப்ப 106 மார்க் எடுக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம் தெரியுங்களா. இதுலயும் நான் பார்த்தா சிங்கிள், நான் வந்து கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணு, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறா. அவன் நான் கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியரா பணியாற்றி 15 வருஷம் பணியாற்றிட்டு இருக்கேன். இப்ப இந்த டெட்டு பாஸ் ஆனதுனால நான் அதுவும் விட்டு வெளியே வந்தாச்சு. ஏன்னா இந்த உறுதியா வேலை கிடைக்கும், என் மகளை நான் படிக்க வைப்பேன்னு எந்த விதமான நான் சலுகையும் எதிர்பார்க்கல. எந்த அது அரசாங்கத்தில் இருந்தோம் என்ன என் மேல நம்பிக்கை வச்சு, என் படிப்பு மேல நம்பிக்கை வச்சு நான் கஷ்டப்பட்டு ரா பகலாம் படிச்சு 106 மார்க் வாங்கியிருக்கேன். ஆனாலும் நான் தகுதி பெறல. ஆனா 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி என் பொண்ணை வந்து பிஇல சேர்த்திட்டேன். ஆனாலும் தொடர்ந்து என்னால படிக்க வைக்க முடியும்னு நம்பிக்கையில இருக்கேன். அம்மா அவர்கள் தந்துருவாங்க. எப்படியும் நம்மளுடைய கடவுளுக்கு கேட்கலினாலும் கூட அம்மாவுக்கு அந்த நம்மளுடைய கருத்தம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை படிச்சுட்டு இருந்தேன். 106 மார்க் எடுத்திருக்கேன். இப்போராட்டத்தில் 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.